ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, நவம்பர் மாதத்துக்கு உண்டானது. ஸோ இது நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஆப்குள்ளே போயிட்டு உங்களுக்கு இங்கே அங்கப்பிரதட்சிண சேவான்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கப்பிரதட்சிணம் இருக்கும். ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ணோடனே நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் போகும். வர்ச்சுவல் ஆன்லைன் க்யூ மாதிரி வந்து உங்களுக்கு டைம் போகும், 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி. அந்த டைம் முடிஞ்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ப்ளூவாக இருக்க டேஸ்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு க்ரீனாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரைடேஸில் வந்து உங்களுக்கு அங்கப்பிரதட்சிணம் சேவை வந்து கிடையாது. அன்றைக்கி வந்து அபிஷேகம் நடக்கும், அதனால் அன்றைக்கி அங்கப்பிரதட்சிணம் சேவை வந்து கிடையாது. ஸோ மற்ற நாட்களுக்கு எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. தேவைப்படுற பக்தர்கள் வந்து கரெக்டாக 10 மணிக்கு லாகின் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு தர்ஷன் அண்ட் அக்கமடேஷன் கோட்டா ஃபார் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு வந்து அக்கமடேஷனும் தர்ஷனுமே தர்ஷனம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு தேவைப்படுற பக்தர்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து நவம்பர் மாதத்துக்கான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 புக்கிங் இருக்குது. காலைல 10 மணிக்கு அங்கப்பிரதட்சிணம் நவம்பர் மாதத்துக்கு, காலைல 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான தர்ஷன் அண்ட் அக்கமடேஷன் கோட்டா, அண்ட் மத்தியானம் 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டா. ஸோ நாளைக்கு வந்து மொத்தம் 3 புக்கிங் இருக்குது. 24ஆம் தேதி காலைல 10 மணிக்கு வந்து 300 ரூபீஸ் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமலா அண்ட் திருப்பதி அந்த தலக்கோணம் 3 இடத்துக்கான அக்கமடேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நவம்பர் மாதத்துக்கு. தேவைப்படுற பக்தர்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கக்கூடிய டவுட்ஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். திருமலாவில் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கான டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஆஃப்லைனில் தான் வாங்கணும். கீழ்த்திருப்பதியில் ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து 3 இடத்துல வந்து கொடுக்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்லையா, ஸோ அங்கே வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு, விஷ்ணு நிவாசம் அண்ட் கோவிந்தராஜ சுவாமி சௌல்ரி. ஸோ இந்த 3 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அலிப்பிரிமேட்டுவே நடந்து போக போகிறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரி மெட்டவே நீங்கள் நடந்து போக போகிறீங்கன்னா உங்களுக்கு பாதி வழியில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டிக்கெட் வந்து இருக்க வரைக்கும் தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் டிக்கெட் காலியானதுக்கப்புறமா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போகக்கூடிய எந்த ஒரு தர்ஷனம் டிக்கெட்டுமே இல்லாமல் போகக்கூடிய ஃப்ரீ தரிசனத்தில் தான் வந்து நீங்கள் போகணும். ஸோ கீழே இந்த டிக்கெட் வாங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் வந்து பார்த்துடலாம். அந்த அடுத்து திருமலாவில் எங்கே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஆஃப்லைன் க்ரௌடு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ திருமலாவில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும்தான் வந்து இப்போ இஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சப் ஆஃபீஸஸ் நிறைய இருந்துச்சு, பட் ரீசெண்டாக வந்து அது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திருமலாவில் நீங்கள் ஆஃப்லைன் ரூம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ் தான் போய்ட்டு நீங்கள் எடுக்கணும். அண்ட் திருமலா ஆஃப்லைன் தரிசனம் டிக்கெட் எங்கே கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் அதிகமாக இருக்கும். நீங்கள் நடந்து போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் பூதேவி காம்ப்ளெக்ஸ் போயிடுங்க, அங்கே கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அலிப்பிரியில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு நீங்கள் போயிடுங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் க்ரௌட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து நடந்து போயிருந்தோம். அப்போ பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் டிக்கெட் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். இத்தனைக்கும் வந்து லீவ் நாளில் தான் போயிருந்தோம். ஸோ 45 மினிட்ஸ்லேயே வந்து டிக்கெட் வந்து வாங்கிட்டோம். ஆனால் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெலாம் போயிட்டோம். ஸோ 45 மினிட்ஸ்லேயே வந்து டிக்கெட் டஸ்டன் டிக்கெட் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்து நாங்கள் நடந்து போனோம். கம்பேரிட்டிவ்லி ஸ்ரீனிவாசமில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் கம்மியாக இருக்கும். நீங்கள் நடந்து போகலை அப்படின்னா நீங்கள் விஷ்ணுநிவாசமில் வந்து ட்ரை பண்ணுங்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள்.